அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்குள்ளது 9ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து முதல் பாடமான அளவீடும் அளவிடும் கருவிகளும் பாடத்தில் உள்ள முக்கிய வினாவிடைகள். பர்லாங் என்பது 660 அடி, மைல் என்பது 5280 அடி. எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1960. எஸ்ஐ அலகு முறையில் அடிப்படை அலகுகள் மொத்தம் 7. உந்தம் என்பது நிறை இன்ட்டு திசைவேகம். உந்தம் என்பதன் வாய்ப்பாடு நிறை இன்ட்டு திசைவேகம். இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். விசையின் வாய்ப்பாடு நிறை இன்ட்டு முடுக்கம். விசையின் வாய்ப்பாடு நிறை இன்ட்டு முடுக்கம். விசையின் அலகு கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அல்லது நியூட்டன். பரப்பு இழுவிசையின் வாய்ப்பாடு விசை பை நீளம். பரப்பு இழுவிசையின் வாய்ப்பாடு விசை பை நீளம். பரப்பு இழுவிசையின் அலகு நியூட்டன் பை மீட்டர். ஃபோர்ட்நைட் என்பது 2 வாரங்கள் அல்லது 14 நாட்கள். ஃபோர்ட்நைட் என்பது 2 வாரங்கள் அல்லது 14 நாட்கள். ஒரு கணம் என்பது 40 ல் 1 மணி நேரம் அல்லது 1.5 நிமிடம். ஒரு கணம் என்பது 40 ல் 1 மணி நேரம் அல்லது 1.5 நிமிடம். ஆட்டோமஸ் என்றால் என்ன? ஆட்டோமஸ் என்பது நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மிக குறைந்த கால அளவாகிய கண் இமைக்கும் நேரமாகும். ஆட்டோமஸ் என்பது நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மிக குறைந்த கால அளவாகிய கண் இமைக்கும் நேரமாகும். ஆட்டோமஸ்க்கு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/6.25 செகண்ட் அல்லது 160 மில்லி விநாடி. அதாவது 6.25 வினாடியில் ஒரு பங்கு தான் ஆட்டோமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமஸ் என்பது 1/6.25 வினாடி அல்லது 160 மில்லி விநாடி. கழுதை திறன் என்பது 250 வாட். கழுதை திறன் என்பது 250 வாட். அதாவது குதிரை திறனில் 1/3 மடங்கு தான் கழுதை திறன். குதிரை திறனில் 1/3 மடங்கு தான் கழுதை திறன். ஒளியானது 1/29,97,2,458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே ஒளி லைட்னு சொல்லுவாங்க. ஒளியானது 1/29,97,2,458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே ஒளியாண்டு என்பது 9.46 × 10^15 மீட்டர். ஒளியாண்டு அதாவது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 9.46 × 10^15 மீட்டர். வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க. வானியல் அலகுக்கு வேல்யூ எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 1.496 × 10^11 மீட்டர். ஒளி ஒரு வினாடிக்கு 3 × 10^8 மீட்டர் அல்லது 300,000 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. ஒளி ஒரு வினாடிக்கு 3 × 10^8 மீட்டர் அல்லது 300,000 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. ஒளியானது ஒரு ஆண்டில் ஒரு ஆண்டுன்றது 365 நாள், 24 மணி நேரம், 60 செகண்ட், 60 நிமிடம் இன்ட்டு 3 × 10^8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 365 × 24 × 60 × 60 × 3 × 10^8. இதனுடைய மொத்த வேல்யூ தான் 9.46 × 10^15 மீட்டர் தொலைவு கிடைக்கிறது ஒளி ஒரு ஆண்டில். ஒரு வானியல் அலகு என்பது வானியல் அலகு என்பது 14,95,97,871 கிலோமீட்டர் தொலைவுன்னு சொல்லலாம் அல்லது 150 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லலாம் அல்லது 1,500,000 கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஒரு வானியல் அலகு என்பது 14,95,97,871 கிலோமீட்டர்னு சொல்லலாம், 150 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லலாம் அல்லது 1,500,000 கிலோமீட்டர்னு சொல்லலாம். சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவது விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவது விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளியாண்டு. ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளியாண்டு.
நமக்கு அருகிலுள்ள நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டரி. நமக்கு அருகிலுள்ள நட்சத்திரம், நமக்குனா பூமிக்கு, பூமிக்கு அருகிலுள்ள நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டாரி. ஆல்ஃபா சென்டாரி சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் உள்ளது. ஆல்ஃபா சென்டாரியானது சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் உள்ளது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் உள்ளன. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் உள்ளன. மூலக்கூறிலுள்ள இரு அணுக்களுக்கு இடையேயான தொலைவு, உட்கருவின் தொலைவு, ஒளியின் அலைநீளம் போன்றவற்றை அளவிட 10 துணை பன்மடங்குகள் பயன்படுகின்றன. இவை ஆம்ஸ்ட்ராங் என்ற அலகால் அளவிடப்படுகின்றன. மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் எவ்வளவு? 96,000 கிலோமீட்டர். பிறக்கும் போது ஒரு ஒட்டகச் சிவிங்கி குட்டியின் உயரம் எவ்வளவு? 1.8 மீட்டர் அல்லது 6 அடி. பச்சோந்தியின் நாக்கின் நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட 2 மடங்காகும். ஒரு பெர்மி என்பது 10^-15 மீட்டர். ஆங்ஸ்ட்ராம் என்பது 10^-10 மீட்டர். நேனோமீட்டர் என்பது 10^-9 மீட்டர். மைக்ரான் அல்லது மைக்ரோமீட்டர் மியூஎம் என்பது 10^-6 மீட்டர். மில்லி மீட்டர் என்பது 10^-3 மீட்டர். சென்டிமீட்டர் என்பது 10^-2 மீட்டர். கிலோமீட்டர் என்பது 10^3 மீட்டர். விண்ணியல் ஆரம் என்பது 3.08 × 10^16 மீட்டர்னு சொல்லலாம், அல்லது 3.26 ஒளியாண்டுகள்னு சொல்லலாம். விண்ணியல் ஆரம் என்பது 3.08 × 10^16 மீட்டர். ஒரு அடி என்பது 30.4 சென்டிமீட்டர் கொண்டது. ஒரு அடி என்பது 30.4 சென்டிமீட்டர் கொண்டது. ஒரு மீட்டர் என்பது 3.2 ஃபீட். ஒரு மீட்டர் என்பது 3.2 அடி கொண்டது. ஒரு அங்குலம் அதாவது ஒரு இன்ச் என்பது 2.54 சென்டிமீட்டர். ஒரு அங்குலம் என்பது 2.54 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் என்பது ஏறக்குறைய 40 அங்குலத்திற்கு சமம். ஒரு மீட்டர் என்பது ஏறக்குறைய 40 அங்குலத்திற்கு சமம். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு தான் நிறைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். ஒரு கிலோகிராம் என்பது பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்னும் இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் எடையாகும். நிறையினுடைய 10 துணை பன்மடங்குகள் என்னென்ன? கிராம் மற்றும் மில்லிகிராம். நிறையினுடைய 10 துணை பன்மடங்குகள் கிராம் மற்றும் மில்லிகிராம். 10 பன்மடங்குகள் குவிண்டால் மற்றும் மெட்ரிக் டன். 10 பன்மடங்குகள் குவிண்டால் மற்றும் மெட்ரிக் டன். ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம் அல்லது 10 குவிண்டால். ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம். ஒரு சூரிய நிறை என்பது 2×10^30 கிலோகிராம். ஒரு சூரிய நிறை என்பது 2×10^30 கிலோகிராம். புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அணுநிறை அலகால் அளவிடலாம். அணுநிறை அலகு என்பது கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 மடங்கு நிறையாகும். பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப் அல்லது கனமீட்டர். பொதுவாக பருமனை லிட்டர் என்ற அலகாலும் குறிக்கலாம். ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் 1 dm³ = 1000 மில்லி லிட்டர். ஒரு மில்லி லிட்டர் என்பது 1 cm³ சமம். 1 ml 1 ml நீரின் நிறை, 1 gram 1 L நீரின் நிறை என்பது 1 kg நிறைக்கு சமம். ஒரு டிஎம்சி, ஒரு டிஎம்சினா என்ன? 100 கோடி கன அடி அளவாகும். ஒரு டிஎம்சி என்பது 100 கோடி கன அடி அளவாகும். டிஎம்சிக்கான விரிவாக்கம் 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு டிஎம்சி என்பது 2.83×10^10 லிட்டர். அதாவது தோராயமாக சொல்லணும்னா ஒரு டிஎம்சி என்பது 3000 கோடி லிட்டர். தோராயமாக சொல்லணும்னா ஒரு டிஎம்சி என்பது 3000 கோடி லிட்டர். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி.
ஒளியானது 29,97,92,458 மீட்டர் தொலைவு வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம்தான் ஒரு வினாடி. ஒரு வினாடி என்பது ஒளியானது 29,97,92,458 மீட்டர் தொலைவு வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம்தான் ஒரு வினாடின்னு சொல்லலாம். ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளின் 1/86,400 பங்கு என்றும் வழங்கப்படுகிறது. ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளின் 1/86,86,400 பங்கு என்றும் வழங்கப்படுகிறது. காலத்தின் மிகப்பெரிய அலகு மில்லினியம். காலத்தின் மிகப்பெரிய அலகு மில்லினியம். ஒரு மில்லினியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.16 × 10⁴ செகண்ட். ஒரு மில்லினியம் என்பது 3.16 × 10⁴ செகண்ட். ஒரு மணி என்பது 2.5 நாழிகை. ஒரு மணின்றது 2.5 நாழிகை. ஒரு நாளுக்கான எத்தனை நாழிகை? ஒரு நாளிற்கு 60 நாழிகை. பகலில் நாழிகை என்பது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. பகலில் நாழிகைன்றது காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை. ஒரு பகலின் மொத்த நாழிகை 12 × 2.5 மல்டிப்ளை பண்ணால் 30 நாழிகை. ஒரு பகலின் மொத்த நாழிகை 30 நாழிகை. இரவு நேரத்தில் மொத்த நாழிகை எவ்வளோ? 30 நாழிகை. அப்போ பகலில் 30 நாழிகை, இரவில் 30 நாழிகை. ஒரு நாளுக்கு 60 நாழிகை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையில் எஸ்ஐ அலகு கெல்வின். கெல்வின் என்பது நீரின் முப்புள்ளியில் நிறைவுற்ற நீராவி, தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருக்கும் வெப்பநிலை. கெல்வின் என்பது 1/273.16 பின்ன மதிப்பு ஆகும். 0 கெல்வின் வெப்பநிலை என்பது பொதுவாக தனிச்சுழி வெப்பநிலை எனப்படும். வெப்பநிலையின் அலகுகள் வந்து வெப்பநிலை எதெல்லாம் அளக்கலான்னா கெல்வின், டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்ற வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் −32 × 5/9. ஃபாரன்ஹீட்டை கெல்வினாக மாற்ற வாய்ப்பாடு −32 × 5/9 + 273. செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்ற −9/5 + 32. செல்சியஸ் அளவை கெல்வினாக மாற்ற −273. கெல்வினை ஃபாரன்ஹீட்டாக மாற்ற வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் −273 × 9/5 + 32. கெல்வின் 2 செல்சியஸாக மாற்ற வாய்ப்பாடு கெல்வின் −273. ஒரு அளவீட்டின் எண்ணளவை குறிப்பதற்காக ஒரு அலகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகள் தான் அளவீடுகளுக்கான முன்னீடுகள் என்பர். முன்னீடு என்பது 10 ன் அடுக்கிலுள்ள நேர்க்குறி அல்லது எதிர்க்குறி எண்ணை குறிக்கும். அணுவின் உட்கருவின் ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10⁴ − 15 மீட்டர். அணுவின் உட்கருவின் ஆரம் 10⁴ − 15 மீட்டர். இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவு எவ்வளவு? 10⁴ × 26 மீட்டர். இரு விண்மீன்களுக்கு இடையான தொலைவு 10⁴ × 26 மீட்டர். எலக்ட்ரானின் நிறை 9.11 × 10⁻³¹ கிலோகிராம். நமது பால் வழி அண்டத்தின் நிறை 2.2 × 10⁴¹ கிலோகிராம். நமது பால் வழி அண்டத்தின் நிறை 2.2 × 10⁴¹ கிலோகிராம். பீட்டா என்பது 10⁴⁵. டெரா என்பது 10⁴⁰. ஜிகா என்பது 10⁴⁹. மெகா என்பது 10⁴⁶. கிலோ என்பது 10⁴³. ஹெக்டா என்பது 10⁴² டெக்கா என்பது 10⁴1. டெசி என்பது 10⁴-1. சென்டி என்பது 10⁴-2. மில்லி என்பது 10⁴-3. மைக்ரோ என்பது 10⁴-6. நானோ என்பது 10⁴-9. பிக்கோ என்பது 10⁴-12. பெம்டோ என்பது 10⁴-15. பாதரசத்தை நடத்தி 16,600 கிலோகிராம் / மீட்டர் க்யூப். இதை எவ்வாறு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா பாதரசத்தை நடத்தியை 1.36 × 10⁴ கிலோகிராம் / மீட்டர் க்யூப். கிரிக்கெட் பந்து, தேநீர் குடுவை, பேனா மூடி ஆகியவற்றின் உள் விட்டங்களை அளவிட வெர்னியர் அளவி பயன்படுகிறது. கிரிக்கெட் பந்து, தேநீர் குடுவை, பேனா மூடி ஆகியவற்றின்
உள் விட்டங்களை அளவிட வெர்னியர் அளவி பயன்படுகிறது. வெர்னியர் கோலின் மீச்சிற்றளவு 0.01 சென்டிமீட்டர். வெர்னியர் கோலின் மீச்சிற்றளவு 0.01 சென்டிமீட்டர். வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு வலப்புறமாக அமைந்தால் அது நேர்பிழை, இடப்புறமாக அமைந்தால் அது எதிர் சுழிப்பிழை. வெர்னியர் அளவுகோலில் வலப்புறமாக அமைந்தால் அது நேர் சுழிப்பிழை, இடப்புறமாக அமைந்தால் அது எதிர் சுழிப்பிழை. வெர்னியர் அளவியால் சென்டிமீட்டர் அளவில் தான் அளவிட முடியும். வெர்னியர் அளவுகோலில் சென்டிமீட்டர் அளவில் தான் அளவிட முடியும். திருகளவி 1 மில்லிமீட்டரில் 100 1/4 அளவிற்கு துல்லியமாக அளவிட முடியும். திருகளவியை கொண்டு 1 மில்லிமீட்டரில் 100 1/4 அளவிற்கு துல்லியமாக அளவிட முடியும். மெல்லிய கம்பின் விட்டம், மெல்லிய உலோகத் தகட்டின் தடிமன் போன்றவற்றை அளவிட திருகளவி பயன்படுகிறது. மெல்லிய கம்பின் விட்டம், மெல்லிய உலோகத் தகட்டின் தடிமன் ஆகியவற்றை அளவிட திருகளவி பயன்படுகிறது. திருகளவியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். திருகளவியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். திருகளவியில் தலைக்கோளின் சுழிப்பிரிவு புரிக்கோளின் வரைக்கோட்டிற்கு கீழ் அமைந்தால் அது நேர் சுழிப்பிழை, மேல் அமைந்தால் எதிர் சுழிப்பிழை. திருகளவியில் தலைக்கோளின் சுழிப்பிரிவு பார்த்திங்கன்னா புரிக்கோளின் வரைக்கோட்டிற்கு கீழ் அமைந்தால் அது நேர் சுழிப்பிழை, மேல் அமைந்தால் எதிர் சுழிப்பிழை. ஒரு முட்டையின் ஓடானது, அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவீதம் இருக்குன்னா 12% இருக்கும். ஒரு முட்டையினுடைய ஓடு வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையின் எடையில் 12% இருக்கும். ஒரு நீலத்திமிங்கலத்தின் எடை 30 யானைகளின் எடைக்கு சமம். ஒரு நீலத்திமிங்கலத்தின் எடை 30 யானைகளுக்கு சமம். நீலத்திமிங்கலத்தின் நீளம் 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமம். ஒரு நீலத்திமிங்கலத்தின் நீளம் 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமம். படித்தர நிறைகளோடு பொருட்களை ஒப்பிடு அளவீடு செய்ய பயன்படும் கருவி பொது தராசு. ஆய்வகங்களில் பயன்படும் தராசு இயற்பியல் தராசு. மளிகை கடைகளில் பயன்படும் தராசு இருதட்டு தராசு. தற்காலத்தில் பொருளின் நிறையை கணக்கிட மிக துல்லியமாக பயன்படும் தராசு எண்ணியல் தராசு. எண்ணியல் தராசின் மீச்சிற்றளவு 10 மில்லிகிராம். மீச்சிற்றளவுனா மிக சிறிய அளவாக அளக்கக்கூடியது. அதாவது எண்ணியல் தராசை கொண்டு 10 மில்லிகிராம் வரை அளவுள்ள பொருட்களை அளவிட முடியும். பொருளின் எடையை கணக்கிட பயன்படும் தராசு சுருள்வில் தராசு. பொருளின் எடையை கணக்கிட பயன்படும் தராசு சுருள்வில் தராசு. சுருள்வில் தராசு ஊக்ஸ் விதிப்படி இயங்குகிறது. ஊக்ஸ் விதி என்பது சுருள்வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள்வில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும். இதுதான் ஊக்ஸ் விதின்னு சொல்லுவாங்க. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். அதே எடை என்பது ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர்விசையாகும். பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு இருக்கும்? 490 நியூட்டன் இருக்கும். பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம்னா எடை எவ்வளவு இருக்குன்னா 490 நியூட்டன் இருக்கும். நிறை என்பது அடிப்படை அலகு, எடை என்பது வலி அளவு. நிறை என்பது எண்மதிப்பு மட்டும் கொண்ட அளவு. நிறை என்பது எண்மதிப்பு மட்டும் கொண்டதால் இது ஸ்கேலல் அளவு. எடை என்பது எண்மதிப்பு ப்ளஸ் திசையை கொண்டிருக்கும், அதனால் இது வெக்டர் அளவு. அப்போ ஸ்கேலர் அளவுனா எண்மதிப்பு மட்டும் இருக்கும், வெக்டர் அளவுனா எண்மதிப்பும் திசையும் இருக்கும். நிறை என்பது இடத்திற்கு இடம் மாறாது, எடை என்பது இடத்திற்கு இடம் மாறுபடும். எடை என்பது இடத்திற்கு இடம் மாறுபடும். நிறை இயற்பியல் தராசினால் அளவிடப்படுகிறது. நிறை இயற்பியல் தராசினால் அளவிடப்படுகிறது. எடை சுருள்வில் தராசினால் அளவிடப்படுகிறது. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். நிலவில் ஈர்ப்பு விசை புவியீர்ப்பு விசையில் 1/6 இருக்கும். நிலவில் ஈர்ப்பு விசை பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையில் 1/6 இருக்கும். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் 1.63 m/s². நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் 1.63 m/s². 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவியில் 686 நியூட்டனாகவும் நிலவில் 114 நியூட்டனாகவும் உள்ளது. 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை பூமியில் 686 நியூட்டனாகவும்
நிலவில் 114 நியூட்டனாகவும் உள்ளது. ஆனால் அவரது நிறை மட்டும் 70 கிலோகிராம் தான் இருக்குது. ஏன் வந்து நிறை மாறலனா, நிறை வந்து இடத்திற்கு இடம் மாறாது, ஆனால் எடை இடத்திற்கு இடம் மாறுபடும். பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை எவ்வளோனா 5 கிலோகிராம். பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை 5 கிலோகிராம். இயற்பியல் தராசு, எண்ணிலக்க தராசு போன்றவற்றின் துல்லியத்தன்மை 1 மில்லிகிராம். இயற்பியல் தராசு, எண்ணிலக்க தராசு போன்றவற்றின் துல்லியத்தன்மை 1 மில்லிகிராம். வினாடி என்பது சீசியம் 133 அணுவில் ஏற்படும் 919,26,31,770 அதிர்வுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம். வினாடி என்பது சீசியம் 133 அணுவில் ஏற்படும் 919,26,31,770 அதிர்வுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் காலமாகும். மீட்டர் என்பது 1/29,97,482,458 வினாடி நேரத்தில் வெற்றிடத்தில் ஒளி கடக்கும் தொலைவிற்கு சமம். மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர், பொருளின் அடிப்படை அலகு மோல். இந்த மோல், ஒரு மோல் என்பது கார்பன் 12 அணுவின், ஒரு மோல் என்பது கார்பன் 12 அணுவின் 0.012 கிலோகிராம் நிறையில் உள்ள அடிப்படை துகள்களின் மதிப்பிற்கு சமமான பொருளின் அளவு தான் ஒரு மோல் என்கிறோம். ஒளிச்செறியின் அலகு கேண்டிலா, மின்தேக்கு திறனின் அலகு பாரட், வேலை மற்றும் ஆற்றலுக்கான அலகு ஜூல், மின் தடையின் அலகு ஓம். ஓம் என்பது கிரேக்க எழுத்தான ஒமேகா என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல், மின்னழுத்தத்தின் அலகு வோல்ட், திறனின் அலகு வாட். மின்திறன் என்பது மின்னழுத்தம் இன்ட்டு மின்சாரம், வி இன்ட்டு ஐன்னு சொல்லலாம். ஒரு மாத்திரையின் எடையை எவ்வளவு எதில் சொல்ல அழைக்கலாம்னா மில்லிகிராமில் தான் அளவிடுவாங்க. ஒரு மாத்திரையின் எடையை மில்லிகிராமில் கொண்டு அளவிடலாம். பரப்பின் வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம், பரப்பின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு. பருமனின் வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், பருமனுக்கான வாய்ப்பா அலகு மீட்டர் கியூப். திசைவேகத்தின் வாய்ப்பாடு இடப்பெயர்ச்சி பை காலம், திசைவேகத்துக்கான அலகு மீட்டர் பை செகண்ட். முடுக்கத்தின் வாய்ப்பாடு திசைவேக பை காலம், முடுக்கத்தின் அலகு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அழுத்தத்தின் வாய்ப்பாடு விசை பை பரப்பளவு, அழுத்தத்தின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். உந்தம் என்பது நிறை இன்ட்டு திசைவேகம், உந்தத்தின் வாய்ப்பாடு நிறை இன்ட்டு திசைவேகம், உந்தத்தின் அலகு கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். ஆற்றல் என்பது விசை இன்ட்டு தொலைவு, ஆற்றல் என்பது விசை இன்ட்டு தொலைவு, ஆற்றலின் அலகு நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை 1 or 2 times ரீட் பண்ணி எழுதி பாருங்கள். ஏன்னா புது புக்ன்றதுனால நிறைய டெப்த்தாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து இன்ஃபர்மேஷன் தந்துருக்கிறதுனால 1 or 2 times நல்லா எழுதி பார்த்தா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். நன்றி, வணக்கம்.